நாடெங்கும் உள்ள காவல் நிலையங்களில் இந்த ஆண்டுக்கான மிகச் சிறப்பாக செயல்படும் 10 காவல் நிலையங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டின் சேலம் நகரின் சூரமங்கலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இடம்பெற்றுள்ளது. இது தவிர மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், கோவா, அந்தமான் நிக்கோபர், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், தாத்ரா நகர் ஹவேலி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் ஒரு காவல் நிலையம் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 2015 ஆண்டு காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போது அறிவித்த நெறிமுறைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் நாடெங்கிலும் இருந்து சிறப்பாக பணிபுரியும் 10 காவல் நிலையங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. சொத்து சார்ந்த குற்றங்கள், மகளிருக்கு எதிரான குற்றங்கள், நலிந்த பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள், காணாமல் போனவர்கள், அடையாளம் தெரியாதவர்களை கண்டுபிடித்தல் மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களை அடையாளம் காணுதல் ஆகிய செயல்பாடுகளின் அடிப்படையில் சிறந்த காவல் நிலையங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. நாட்டில் மொத்தம் உள்ள 16,671 காவல் நிலையங்களை ஆய்வு செய்து சிறந்தவற்றை தெரிவு செய்யும் பணி இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக மிகுந்த சவால்களுக்கும் சிரமத்திற்கும் இடையே நடைபெற்றதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள சேலம் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது. காவல் நிலையங்கள் பராமரிப்பு, மனு சமர்ப்பிக்க வரும் மக்களிடம் போலீசாரின் அணுகுமுறை, வழக்குகளில் தண்டனை பெற்றுத்தரும் விவரம், நிலுவை வழக்குகளை முடித்து வைத்த விவரம் ஆகியன ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகிறது. சேலம் சூரமங்கலம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வளர்மதி இந்த நிலையத்தின் செயல்பாட்டை சிறப்பாக வழிநடத்தி இரண்டாவது இடம் பிடிக்க உதவிகரமாக இருந்தாா்.